வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். உன்னிலே நான் அடங்க, என் உள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெறுவேன். இறைவா, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய நமது அருளாசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்கே நம்மிடையே வீற்றிருந்து என்னை கருவியாக்கி நிகழ்வினை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். முது அறிவியல் பட்டப்படிப்பினுடைய 2ஆம் ஆண்டிற்கான பாடங்களை நாம் பார்த்துட்டுருக்கோம். இதில் உலக சமுதாய வாழ்க்கை நெறி என்ற பாடத்திட்டத்தின் கீழ் சில தலைப்புகளை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்றைய உலக காட்சி எப்படியெல்லாம் இருக்குது, அதற்கு முக்கிய காரணம் குழந்தை வளர்ப்பு, அதற்கு பெண்கள் பற்றிய சிறப்பு, இதே மாதிரி பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல், சிறுவர்களுக்கு விளையாட்டு என்ற தலைப்பெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம் சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு என்ற 2 தலைப்பையும் பார்க்கலாம். இந்த 2 தலைப்புமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்புகள் அத்தனையுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இந்த சீர் செய்த பண்பாடு என்பதும் சிந்தனையோர் வழிவாழ்வு என்பதும் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் 2லேயும் இருக்கக்கூடிய அந்த முதன்மை சீர் என்பது சிந்தனையோர், அது 2 பேரோடையும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்குது. அது 2ஐயும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இப்போ அந்த சீர் செய்த பண்பாடு என்ற தலைப்பில் சீர் அப்படிங்கிறது என்ன, அது கொஞ்சம் தலைப்பை முதல்ல பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ சீர் என்ற ஒரு சொல் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடியது தான். சீருடை அங்கே யூஸ் பண்ணிப்போம், சீர்வரிசை அந்த மாதிரி எல்லாம். அதுக்கு ரொம்ப அழகாக சுவாமிஜி சொல்லக்கூடிய ஒரு சாமியம் என்னென்னா, மாற இருக்கும் வாழ்க்கை முறைகள் தனக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னா அந்த மாற்றம் என்பது அங்கே சீர்திருத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சீர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இயல்பான தன்மையாக இருக்கணும், ஒழுங்கான இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து நமக்கு சீருடை எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ மாணவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லக்கூடியது சீருடை அப்படிங்கிறது, அழகாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் சீர்வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் முதல்ல கொண்டு வரும் பொழுது மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இது என்னுடைய பழக்கம், இது என்னுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்புகள் இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் அது பழகிடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவே ஒரு என்ன சொல்றது, அறிவியல் பூர்வமாக வரக்கூடிய சில மாற்றங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இப்போ முதல் முதல்ல வந்து கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் வரும்பொழுது, இல்லை ரேடியோ தான், வானொலி பெட்டி தான் சரி அப்படின்னு எல்லாம் வந்துட்டு கருப்பு வெள்ளை படமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து கலர் டிவி அப்படின்னு வரும்பொழுது, ஆஹா அது பார்த்தா கண்ணு கெட்டு போயிடுமா, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம். அப்புறம் அது இல்லாத வீடே இல்லைங்கிற மாதிரி ஆச்சு. அது இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் கையில் அந்த கைபேசியெல்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கிட்டையும் கைபேசியின் மூலமாகத்தான் இன்னைக்கு வகுப்புகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இது காலத்தின் கட்டாயமாக சில மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியை பொறுத்து நம்ம ஏதாவது மாற்றங்கள் சொன்னோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் வாழ்க்கையில வாழ்க்கை முறையில ஏதாவது சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்பவே தயக்கமாக இருக்கு. அதுதான் இங்க வந்து சுவாமிஜி வந்து இந்த பண்பாடு என்று சொல்லி கொண்டு சில விஷயங்கள் நாம வந்து மாத்திக்கணும் அப்படிங்கறதுதான். இப்ப சீர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அதே மாதிரி பண்பாடு அப்படிங்கிறதுக்கே சுவாமிஜி வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதையில கொடுத்திருப்பாங்க.
புதி அந்தந்த தேசத்தின் வெப்ப தட்பம் ஆகார வகை தொழில்களுக்கு ஏற்ப சிந்தனையில் உயர்ந்தோர்கள் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள் வாழ்வின் சீர்திருத்தம். இந்த வகை யாவும் இணைந்து எங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடாய் தோன்றலாச்சு. எந்தவித பண்பாடு தனியே நிற்கும் இனி உலகில் விஞ்ஞானம் வளரும் பொழுது. உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு. ஒவ்வொருவரும் பிறர்க்கு பகைவராகின்றார்கள். பல மதத்து தலைவர்களும் கூடி ஓர் அரங்கில் பற்றற்று தெய்வ நிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உலகில் உள்ள ஆட்சி தலைவர் எல்லாம் கூடி நேர்மையான ஆட்சி முறை வகுத்திடுதல் வேண்டும். பல காலமாய் வாழும் மனித குல வாழ்வில் பண்பாட்டின் அடித்தளமாய் நீதி தேர வேண்டும் அப்படின்னு அழகான ரெண்டு கவிதைகள் கொடுக்கறாங்க. இப்ப நாம முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டு பார்த்தோம்னா அந்தந்த தேசத்தின் வெப்ப தட்பம். இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான வெப்ப தட்பங்கள் தான் இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல அவர்கள் அணியக்கூடிய உடை, உணவு, உழைப்பு, அப்புறம் பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் தான் இன்னைக்கு பண்பாடாக இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது பழக்கமாக இருக்கும், அப்புறம் அதுவே வழக்கமாக ஆயிடும். அப்புறம் ஒரு ரெண்டு மூன்று சந்ததிகள் வந்ததுக்கு அப்புறம் என்னாகும், இது எங்களுடைய பண்பாடு என்று சொல்லக்கூடிய விதத்துல அது மாறிடும். அப்போ சில விஷயங்கள் சில காலகட்டங்கள்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு செய்யும் பொழுது அதுக்கு வந்து சிந்தனையில் உயர்ந்தவர்கள் எல்லாம் சமூகத்துக்கு வந்து தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலையில வாழ்வில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. மாற்று கொண்டு வந்தாங்கன்னா அதை நாம வந்து மாற்றி அமைத்து கொள்ள முயற்சி செய்யணும் அப்படிங்கறதுதான் இங்க சுவாமிஜி சொல்ல வராங்க. அதை நாம பார்க்கலாம். இப்போ மனித குல வாழ்க்கையில வந்து எப்பலேருந்தெல்லாம் பண்பாடு இருந்தது அப்படின்னா ஆதி மனிதன் காலத்துல இருந்து அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான தன்மைகள் இருந்ததோ அதுதான் அப்போ ஒரு பண்பாடு. அப்போ அவங்க உடுத்திட்டு இருந்த உட மாதிரி இன்னைக்கு நாம உடுத்திட்டு இருப்போம்னா நிச்சயமா இல்லை. அப்போ ஆதி மனிதனுடைய வாழ்க்கை பண்பாட்டுல தொடங்கி அன்னிலிருந்து இன்று வரைக்கும் இன்னைக்கு பல லட்சம் ஆண்டுகள் வந்து கடந்தாச்சு. ஆனா ஒவ்வொரு நிலையிலையும் பல வித்தியாசங்களை நாம பாக்குறோம். எது அதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கு? தேவை உணர்வில், தொழில் திறன்ல, மனித வளம் நலம் காக்கும் பொறுப்புல, விஞ்ஞான அறிவுல மனிதனுடைய காலம் வந்து மாறிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த மாற்றங்கள் வந்து அப்போ இந்த அந்த மாற்றங்களை வந்து கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுதான் சுவாமிஜி வந்து வாழ்க்கை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா அந்த வாழ்க்கை சீர்திருத்தத்தை மாற்ற முடியாமல் நாம வந்து துன்பப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இப்ப பொதுவா ஒரு மனிதன் நம்ம எடுத்துட்டோம், நம்ம எல்லாரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கு இடையிலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது என்னன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிறது தான். இப்ப யார்கிட்டயான போய் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இன்பம் தான். யாராவது நான் துன்பமா வாழ்ந்தா பரவாயில்லன்னு சொல்லுவோமானா நிச்சயமா இல்லை. சோ எல்லாருமே எப்படி வாழணும்னு நினைக்கிறோம், இன்பமாகத்தான் வாழணும். ஆனா அதுக்கும் மேல ஒரு படி இருக்கு, என்ன, அமைதியாகவும் பேரின்ப நிலையிலையும் வாழணும் அப்படிங்கறது தான். இப்போ அந்த நிலைக்கு போகணும். முதல்ல இந்த இன்பம் துன்பம் ரெண்டுக்குள்ளேயும் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலேருந்து மாறி அமைதி பேரின்பம் என்ற ஒரு நிலைக்கு நாம போகணும் அப்படின்னா அதற்கு முயற்சி வேண்டும். அதற்கான பயிற்சி முறைகளும் நமக்கு தேவையாக இருக்கு. இப்போ அதுல அந்த பயிற்சி முறைகள்ல முக்கியமா நமக்கு சுவாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், செயலுக்கு ஏற்ற ஒரு விளைவு இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நல்லது செஞ்சா நல்லதே கிடைக்கும். அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவாரா, வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான்ங்கிற மாதிரி நாம என்ன செய்யறோமோ அதற்கு தகுந்த ஒரு பலன் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த செயல் விளைவு தத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தெரிஞ்சுண்டு ஒரு மனுஷன் பண்ணினான் அப்படின்னா நிச்சயமாக இந்த பண்பாட்டை உயர்த்தி கொள்ள முடியும். ஏன்னா நான் நல்லதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி அவங்களுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக துன்பத்திற்கு இடம் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி சில திட்டங்கள் நம்ம நிறைய கேட்கிறோம், படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஆனா அந்த படிப்புனாலேயோ போதனையினாலோ
நாம வந்து புரிஞ்சுக்கத்தான் முடியுமே ஒழிய, ஓ இப்படி பண்ணா இப்படி செய்யலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இயல்பா கொண்டு வர முடியுமானா முடியாது. கொஞ்சம் அது என்ன ஆகும்னா, ஒரு மனிதனுடைய இயல்பே என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் கேட்போம், கேட்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, செய்யலாம் செய்யலாம் சொல்லுவோம், ஆனா செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்ச நாள்லயே மறந்து போயிடும். அது ரொம்ப இயல்பது. ஆனா அதையே என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்கு ஒரு ஒரு வாரம், 10 நாள், 21 நாள் அப்படி ஒரு கணக்கு வச்சுட்டு பழக்கிட்டோம்னு வைங்களே, அது நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லையும் பதிவாகி அதுவே நம்மளுடைய இயல்பாக மாறிடும். அதுவும் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஒரு அதாவது அந்த இப்ப நமக்கே இப்ப காலையில எழுந்து ஒரு உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள் செய்யணும், நம்மளுடைய உடல் செல்களை வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம் வைக்கலாம். எழுந்த உடனே அது செய்யலை அப்படின்னா அன்னைக்கு வந்து உடல் வந்து ஒரு மாதிரி நமக்கு அது முடிச்சாதான் அடுத்த வேலை பண்ணணுங்கிற ஒரு தன்மைக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு செயலுமே பழக்கம் தான் காரணம். ஸோ நல்ல விஷயங்களை நம்ம பழக்கப்படுத்தி இயல்பாக்கி கொள்ள வேண்டும், அதுவே பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா எப்படி வந்து செயல் விளைவு தத்துவம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோமோ, அப்ப அந்த செயல் விளைவு தத்துவத்துக்கு இன்னொரு மூலப்பொருள் காரணமாகவும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இறை உணர்வும் அறநெறியும். அதாவது இந்த இறை உணர்வும் அறநெறியும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு இறையாற்றலுடைய பிரதிபிம்பமாகத்தான் நாம் எல்லாரும் இருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எனக்குள்ள எது அறிவாக இறைநிலை இருக்கிறதோ, எது அறிவாக இருக்கிறதோ, அதுதான் எல்லாருக்குள்ளேயும் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா, யாருக்குமே துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுவோம். அப்போ இயற்கை அப்படிங்கிறது இறையாற்றல், அது இறையாற்றலை பற்றிய தன்மையை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை மேலும் வலியுறுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவை மிகும் அப்படிங்கிற மாதிரி, சும்மா படிச்சுட்டு இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாம் விஷயங்கள் நடந்துடாது. எதையுமே நாம உள்ளே ஒரு நல்ல ஒரு பண்பை நமக்குள்ள நாம அதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே உள்ளே அமைந்துள்ள ஒரு பண்பு பண்பாடு அதுதான் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து சுவாமிஜி நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 5 ஒழுக்க பண்பாடா கொடுக்குறாங்க. அதாவது பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது 5 ஒழுக்க பண்பாடுன்னு கொடுக்குறாங்க. அந்த 5 ஒழுக்க பண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர் தம் அறிவி, ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்த மாநெறியும், உணவுக்கு உயிர் கொல்லாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இதுல 2 பார்ட் இருக்கு, இந்த 2 பகுதியா நம்ம பிரிச்சுக்கலாம். இதுல முதல் 2 வரிகள் இருக்கு பாருங்க, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், அது வந்து 5 ஒழுக்க பண்பாடு நம்ம எல்லாருக்கும் இப்ப வேண்டும் சொல்லியாச்சு. இந்த போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, 4 பாதுகாப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பின்னாடி கடைபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய 5 ஒழுக்க பண்பாடு இருக்கியா, அதாவது நம்மளுடைய உழைப்பினாலதான் வாழணும் அப்படிங்கிறது, இன்னொருத்தருக்கு துன்பம் தராமல் வாழ்வது, உணவுக்காக உயிர் கொள்ளாத நோன்பு, எந்த விதத்திலையும் பிறருடைய பொருளை நாம வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க கூடாது, அதை போற்றி பாதுகாக்க வேண்டும், முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் சொல்லக்கூடிய 5 பண்பாடுகள் நமக்குள்ள நீண்டு நீடித்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா, ஒரு 4 விஷயம் நமக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில விஷயங்களை செய்யவே கூடாது. அதாவது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கூட மகரிஷி சொல்றாங்க. இங்க ஒரு வீடு கட்டின்னு இருக்கோம், ஒரு வீடு பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், அந்த மதில் சுவர்கள் 4 பக்கமும் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய 5 ஒழுக்க பண்பாடை நாம வந்து முழுமையா கடைபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு 4 விஷயங்கள் நம்ம வந்து அரணாக பாதுகாக்கணும். அப்படிங்கும்பொழுது போதை தரத்தக்க பொருட்களை உபயோகிக்க கூடாது, அதே மாதிரி போர் என்ற கொடிய கொலை வெறியும் அது அதனுடைய சீரழிவுகளும் இல்லாது இருக்கணும், நம்மளுடைய உடல் மனம் அறிவு இறைநிலை என்ற 4 நிலைப்பில் இனிமையை
கெடுக்கக்கூடிய பொய் வந்து அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தவம் தர்ச்சோதனை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், முக்கியமா தவம் பண்ணும் பொழுது புகை வந்து பிடிக்க கூடாது. அதே மாதிரி புகையிலை அது வந்து மூளையில போயிட்டு அந்த தெய்வீகமான ஒரு அந்த ஜீவகாந்த சிற்றல்கள் எல்லாம் வந்து அது கெடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும், அந்த புகையிலினுடைய ஒரு தன்மை. அதனால புகை பிடிக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல சில பேர் ஒரு ஒரு தவத்துக்கு வந்த ஒரு அன்பர் கூட அந்த புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்தை என்னால விட முடியல அப்படி சொல்லும்போது சுவாமி சொன்னாங்க, அப்ப தவம் பண்றதை விட்டுடுங்க. அந்த அளவுக்கு புகை பிடிப்பது என்பது மிக ஒரு கெடிய கெடுதலான ஒரு விஷயமாக இருக்கு. அது அதனாலதான் போதை, போர், பொய், புகையிலை என்னும் நான்கு தீமைகளையும் நாம தவிர்க்கணும். இது ஐந்தொழுக பண்பாட்டிற்கு தெய்வீக அரண்மனை அப்படின்னு சொல்றாங்க. தெய்வீக அரண்மனைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இப்போ இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டுல நம்ம இது கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உழைப்பால தான் வாழணும், நம்மளுடைய அறிவின் திறனால வாழணும். அதே மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இன்னொருத்தருக்கு கொடுத்து பண்டமாற்று முறையில நம்ம வந்து உபயோகிக்க பழகிக்கணும். அதனால மனித சமுதாயம் வந்து உற்பத்தி செய்யறது அனுபவிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து சுலபமாக நடக்கும் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எண்ணம், சொல், செயல் இதனால பிறருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியை நாம நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கணும். உணவுக்காக பிற உயிரை கொல்வது அப்படிங்கிறது ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது ஒரு மாபெரும் குற்றம், அதாவது அது விலங்கினங்களுக்கான ஒரு தன்மை அப்படிங்கிறாங்க. அது வந்து மனிதனுக்கு உரிய தன்மை அல்ல, அது விலங்கினத்துக்கான. அது வந்து விலங்கினத்துக்கு வந்து தன்னால தனக்கு தேவையான உணவை வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியாது, சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ அது வந்து இன்னொரு உயிரை வந்து வதைத்து சாப்பிடும். ஆனா அதை வந்து மனிதன் செய்வது என்பது கூடாது. ஏன்னா மனிதனுக்கு தன்னால தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறத அவன் புரிந்து கொள்ளணும். அது இன்னொரு உயிரை வதைக்க கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்மள மனித சமுதாயத்துல உழைப்பினாலும் அறிவினால் பெற்ற பொருட்களை எல்லாரும் வந்து எனக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நீதியாக இன்னைக்கு வந்து எடுத்து கொள்ளப்பட்டு இருக்கு. அதே மாதிரி நீதிக்கு முரணாக பிறர் பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறித்தல் சமுதாய குற்றமாக கருதப்படணும். அந்த மாதிரி இருந்தா சமுதாயத்துல ஒரு நல்ல விளைவுகள் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கடைபிடிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன மாதிரி ஒரு தன்மை வரும், பிற துன்பம் போக்கக்கூடிய அன்பு வேண்டும், அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கை வாழறதுக்காக நாம வந்து நம்மை தயார்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலை இயற்கை சீற்றத்தினாலேயோ அறநெறி பிழந்த ஒரு செயல் விளைவுனாது அப்படின்னா அந்த இடத்துல நாம நம்மளுடைய அறிவு மூலமாக முடிந்தவரை இன்னொருத்தருடைய துன்பங்களை குறைக்க வேண்டும். அத பிற துன்பம் நீக்கி காக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த ஐந்து ஒழுக்க பண்பாடையும் வந்து சுவாமிஜி வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் குறைச்சு இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்னு மாத்தினாங்க. அந்த இரண்டொழுக்க பண்பாடு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவத்தினுடைய முடிவுல சொல்லிட்டு இருக்கோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்ப இந்த அஞ்சும் இதுக்குள்ள வந்து அடங்கிடுச்சு. நான் எனது வாழ் யாருடைய உடலுக்கு மனது துன்பம் தர மாட்டேன்னா என்ன பண்ணுவோம், இன்னொருத்தர் கஷ்டப்படுத்த மாட்டோம் இல்லையா. முன்னாடி என்ன சொன்னோம், பிறர் உயிரை வந்து கொலை செய்யக்கூடாது, அதெல்லாம் இதுக்குள்ள வந்துடுறது. அதே மாதிரி கடைசியில அன்பும் கருணையுமாக வாழணும் அப்படின்னு சொன்னாங்க, அது துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்ப இது ரெண்டு பண்பாட்டையும் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு முதன்மையாக கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு சீர் செய்த பண்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம மொத்தமா பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த காலத்திலயோ வந்த சில பண்பாடுகள் அதை வந்து நம்ம மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தா மாத்திக்கணும். அதே மாதிரி ஒரு நம்மளுடைய எந்த ஒரு மாற்றமும் எந்த அடிப்படையில இருக்கணும் பார்த்தோம்னா இறை உணர்வும் அறநெறியும் என்ற ஒரு அடிப்படையில தான் இருக்கணும்.
அந்த இதுல நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்க கூடியது ஐவகை ஒழுக்கம், அந்த ஐந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது அதுக்கு அரணாக நான்கு சொல்றாங்க. போதை, போர், பொய், புகையிலை இது கூடாது அப்படின்னு இந்த நாளையும் நாம கடைபிடிக்கும் பொழுது ஐந்து ஒழுக்க பண்பாடு நமக்கு பூரணமாக கிடைக்கிறது. அதையும் நமக்கு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்காக யோசிச்சிருந்தோம்னா அப்போ நமக்கு வந்து அதை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு ஒழுக்க பண்பாடாக அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு ஒழுக்க பண்பாட்டை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகம் அமைதி என்ற ஒரு நோக்கத்தை நோக்கி தான் போகும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு வந்து சிந்தனையோர் வழிவாழ்வு அப்படிங்கிறதுலயும் நமக்கு இந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து ஐந்தொழுக்க பண்பாடு இரண்டொழுக்க பண்பாடுல நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து சிந்தனையோர், அவர் வந்து சிந்திச்சு நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அதே மாதிரி மக்கள் கொடுக்க சிந்திச்சு கொடுக்கக்கூடியதெல்லாம் நாம எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்வது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க கொடுக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, அதற்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு, அதே மாதிரி இன்னைக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கிறத தான் இந்த தலைப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க. சிந்தனையோ வழிவாழ்வு என்ற ஒரு தலைப்புல நம்ம அதுவும் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சீர் அப்புறம் பண்பாடு அப்படின்னு பார்த்த மாதிரி இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீர் பிளஸ் திருத்தம் அப்படிங்கிறது இயல்பான தன்மை, ரெகுலரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்க வந்து சீர்திருத்தம் சிந்தனை அப்படிங்கிற ரெண்டு விஷயம் பாக்குறோம். இப்ப சிந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆழ்ந்து யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் சொல்லக்கூடியதெல்லாம் சிந்தனை அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் எந்த ஒரு மாற்றங்களும் வருது அப்படின்னா முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனா அது கட்டாயப்படுத்தும் பொழுதோ அல்லது இதுதான் அப்படிங்கும் பொழுது நம்மளாலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுவே விஞ்ஞான வளர்ச்சியை பொறுத்து சில விஷயங்கள் வருது அப்படின்னா அது முதல்ல எதிர்ப்பா இருந்தாலும் பின்னாடி ஏற்றுக்கிறோம். அதுவே வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறதுதான். ஸோ இங்கேயும் வந்து சுவாமிஜி அழகான ஒரு பாடல் சொல்றாங்க, ஐந்தொழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமுலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைத்து மக்களுக்கு எல்லாம் சிந்தனை ஊட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம். சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும், எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் என தவிர்ப்போம் அப்படிங்கிறது தான். இப்ப ஏற்கனவே நம்ம ஐந்தொழுக்க பண்பாடு பார்த்தோம், இத வந்து எல்லா மக்கள் கிட்டக்கும் நம்ம கொண்டு போகணும், அதுக்கு என்ன செய்யணும் ஆங்காங்கே அறிஞர் குழு அமைக்கணும், அப்புறம் இத எல்லாருக்கும் இது மாதிரி செய்யணும் அப்படிங்கறது எடுத்து சொல்லணும், என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கறதையும் சொல்லணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய சில பண்பாட்டு முறைகள் ஏன் வந்தது எதற்காக வந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவோட எடுத்து சொல்லி அதை ஏன் இன்னைக்கு மாற்றணும் அப்படிங்கிறதையும் விளக்கினா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு சிந்தனை வழிபாடுல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா வந்து சொல்றாங்கன்னா இன்னைக்கு சில பண்பாடுகள் வந்து இப்படிதான் எங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா, அது வந்து பிறருக்கு துன்பம் தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதை நாம இன்னைக்கு மாற்றிக்கத்தான் வேணும். அங்க நம்ம பார்த்தோமே இரண்டொழுக்க பண்பாடுல பிறர் துன்பம் போக்குவேன் அப்படின்னு பிறருக்கு துன்பம் தரமாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய பண்பாடுன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள் பிறருக்கு துன்பம் தருது அப்படின்னா அதை நாம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அங்க புரிஞ்சுது அப்படின்னா இங்க மாற்றம் என்பது எளிமையாக வந்துடும், அது ரொம்ப இயல்பாக மிக எளிமையாக மாறக்கூடிய ஒரு விஷயம்தான். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மின்சாரம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் போது கூட எல்லாரும் முதல்ல பயந்தோம், எப்படி ஐயோ இது தொட்டா வந்து நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறது அந்த மாதிரிலாம், அப்ப இதெல்லாம் வந்து ஜாகிரதையா உபயோகப்படுத்தணும் அப்படின்லாம் ஒரு பயம் இருந்தது. அதே மாதிரி அது இப்ப வந்து மின்சாரம் இல்லாம வாழ்க்கையே இல்லை, அதே கேஸ் அடுப்பு எரிபொருள் எல்லாம் மாறுறது, முன்னாடி விறகு வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் எரிபொருள் மாற்றம் எல்லாம் வந்தது, இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியில வந்தாச்சு, அப்புறம் எலக்ட்ரானிக், இப்படி ஒவ்வொன்றும் மாறிண்டே வந்துட்டே இருக்கு. அதை வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம கொஞ்சம் பயந்து பயந்து பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் அதுவே வாழ்க்கையில ஒட்டிண்டுடு. ஆனா
பண்பாட்டை மாற்றக்கூடிய செயலுக்கு மட்டும்தான் சமுதாயம் தயக்கம் காட்டுது. அது மட்டும் இல்ல, மாறுறதுக்கு தயக்கம் காட்டுது அப்படிங்கறத விட சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, செவியே சாய்க்காமலும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிந்தனை இல்லாததுதான் காரணம். சோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எப்படி வருதுன்னா, விஞ்ஞானிகள் மூலமாக தான் வருது. அதாவது விஞ்ஞானிகள் சிந்தனையால் தான் வருது. அப்போ எங்கெங்கயோ யாரோ கண்டுபிடிக்கிறத நாம இன்னைக்கு ஏத்துக்கிறோம், நம்ம அதுல ஒண்ணு நம்மளுடைய பங்கே கிடையாது. அதே மாதிரிதான் சீர்திருத்தங்களை வந்து அறிஞர்கள் கூறும்போது, மனித மனம் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும், அதை சிந்திச்சு ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அப்படி சீர்திருத்தங்கள் வந்து இடம்பெற்று வாழ்க்கை மாறணும் மாறிடுச்சு அப்படின்னா, சிக்கலற்றதான ஒரு ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான். இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம மாட்டு வண்டியில போனோம், அதுக்கப்புறம் தானியங்கி வண்டி ஆட்டோமொபைல் வண்டி எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நடைப்பயணமாகத்தான் போனோம், அப்புறம் மாட்டு வண்டியில போனோம். ஆனா இன்னைக்கு காரு, பஸ், மோட்டார் சைக்கிள்னு எத்தனையோ, இன்னைக்கு விமானம், இப்படி பல இதெல்லாம் வந்தாச்சு. ஆனா இது விஞ்ஞானம் அடிப்படையில ஒரு வளர்ச்சியில இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அதே நேரத்துல இது இயற்கையை மாசுபடுத்தாமல் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ இப்போ அப்படி யோசிச்சோம்னா நிச்சயமா அது மாசுபடுத்தும் தான். இப்ப மாசுபடுத்துறதுங்கிறதுக்காக உபயோகிக்காம இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. அப்ப என்ன யோசிக்கணும், இந்த மாசு அந்த அதாவது காற்று மாசுபடுத்துறது இல்லையா, அப்போ அந்த காற்று மாசுபடுறது அப்படிங்கும் பொழுது அதை எப்படி சரி செய்யணுங்கிறத யோசிச்சு அதற்கான ஒரு தெளிவை நாம கொண்டு வரணுமே ஒழிய, இதையெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா நிச்சயமாக அது வந்து சிந்தனை இல்லாத ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். இப்ப காற்று மண்டல மாசு எல்லாம் மாத்தி அமைக்கணும், அதெல்லாம் இப்போ வந்து நாம வந்து யோசிச்சு நம்மளுடைய செயலுக்கு கொண்டு வரும். அதே மாதிரிதான் இப்போ இதுல வந்து சாதாரண ஒரு விஷயத்துக்கும் சிந்தனைக்குமே சுவாமிஜி வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சிந்தனை அப்படிங்கிறதுக்கும் எண்ணுவது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாதாரணமா பேசும்போது சொல்றது, அதே மாதிரி நமக்கு இப்படி கண்ணு மூடின் இருந்தா என்னென்னலாம் விஷயங்கள் அப்படியே ஓடிண்டே இருக்கே, அது எல்லாமே எண்ணுதல். எண்ணுறது வந்து யாரு வேணாலும் செய்யலாம், அது வந்து கண்ணை மூடினாலும் மனு மூடாட்டாலும் அது பாட்டுக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கும், நம்ம ஏதோ வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஆனா மனசுல மூளையில இருந்து என்னென்ன வேணாலும் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், அது வந்து எண்ணுது, அது யாருக்கு வேணாலும் வரும். ஆனா சிந்தனை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் முடியும், அதாவது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க கூடியது, குறைந்த மன அலைச்சூழல்ல செய்யக்கூடிய எண்ணங்கள், எழக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம சிந்தித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டுலயுமே அறிவு தான் செயல்படுறது, ஆனா இது மேலோட்டமாக இருக்கு, அது கொஞ்சம் ஆழ்ந்த நிலையில இருக்கு. அது வந்து நம்ம மன அலைச்சூழல் வேகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா குறைந்த மன அலைச்சூழல்ல இருக்கணும். இப்போ நமக்கு வந்து சாதாரணமா 14 வேலை இருக்கக்கூடிய நிலையில 1000 கணக்குல அப்படியே எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும், ஆனா மன அலைச்சூழல் வேகத்தை அங்க 8 கீழ அப்படியே மெதுவா நம்மளுடைய துரியம் எல்லாம் முடிச்சு அப்படி கொண்டு வரும் பொழுது அப்படியே மன அலைச்சூழல் வேகம் குறைய 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 எண்ணங்களுடைய எண்ணிக்கை அங்க குறையறது, ஒரு ஆழ்ந்த சிந்தனை உருவாக ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த ஆழ்ந்த சிந்தனை வரும் பொழுது, அதாவது மனம் குறுகி 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 நிற்கும் பொழுது மன அலைச்சூழல் வேகம் குறைய குறைய அங்கே என்ன தன்மை வருதுன்னு பார்த்தோம்னா, இறைநிலையினுடைய ஒரு தன்மை, அந்த இறையே சிற்றறிவிற்கு திருப்பிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வந்து சுவாமிஜி சொல்லுவாங்க ஒரு இடத்துல, சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியில போய் கத்துக்க முடியாது, வெளியில போய் கத்துக்கிறதுக்கு பேரு டியூஷன், ஆனா நமக்குள்ளேயே ஒரு வரக்கூடியது இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படியே அந்த மன அலைச்சூழல் வேகம் குறையும் பொழுது இறையே நம்மளுடைய சிற்றறிவுக்கு தெரிவிப்பதுதான் சிந்தனை அப்படின்னு. இப்போ பொதுவா மக்கள் வந்து தவறுகள் செய்யறதுக்கு வந்து 3 காரணங்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த மன அலைச்சூழல் வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலையில இருக்காங்க இல்லையா, அதனாலதான் அதை வந்து 3 விஷயங்கள் எப்பவுமே சுவாமி சொல்லக்கூடியது, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் அப்படிங்கிற 3 காரணங்கள் தான். இப்ப இந்த அறியாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தைகளுக்கு வந்து
ஒரு விஷயம் பண்ணினா இதுதான் விளைவுன்னு தெரியாது. இப்போ வந்து ஒரு தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு, அது சுடரை போய் தொட்டோம்னா சுடும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. தெரியாம போய் வச்சுடுது அப்படின்னா அது அறியாமை. இப்போ இன்னுமே சுவாமிஜி ரொம்ப வேடிக்கையா என்ன செல்வாங்க அப்படின்னா, பெண்கள் அடுப்புல வந்து பால் வச்சிருவாங்க. இப்ப இவ்வளவு நேரத்துல இது பொங்கிடும் அப்படின்னு தெரியாது. முதல் தரமா பொங்கிடுச்சு அப்படின்னா அது அறியாமை. முதல் முதல்ல ஒரு தவறு நடக்கிறது, என்ன விளைவு வரும் தெரியாம நடக்கிறது அப்படின்னா அது அறியாமை. நம்ம சொல்லுவோம், ஐயோ இவ்வளவு நேரம் அடுப்புக்கிட்டே தான் நின்னுட்டு இருந்தேன், ஆனா அது பொங்கவே இல்லை, இப்படி திரும்பினே டக்குன்னு பொங்கிடுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது முதல் முறையாக ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா அது அறியாமை. அது வேணும்னு செய்யறது இல்ல, தானே இயல்பா நடந்துடுறது. அதனால தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றமே அதுதான். ஆனா அது வந்து முதல், அதாவது எல்லா தவறுகளுமே தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. சில தவறுகள் வந்து ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சரி செய்ய கூட முடியாது. அதனால சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில அனுபவம் பெற்றவர்கள் அவங்களுக்கு வழி காட்டணும். இப்ப வந்து சிம்லவை அடுப்புல வச்சிருக்கியா, சிம்லவைன்னு சொல்லணும், இவ்வளவு நேரத்துல பால் இறக்கணும் சொன்னாங்கன்னா நம்ம அதை கேட்டுக்கணும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி முதல்ல நம்ம குழந்தைய பத்தி சொன்னோம், குழந்தை விளக்கு கிட்ட போகும்போது போகாதே தொடும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா அதை குழந்தைகள் கேட்டுக்கணும். இப்ப பால் அடுப்புல வச்சா அது அணைக்கிற வரைக்கும் அங்கிருந்து போக கூடாது அப்படிங்கறது தெரியணும். இது மாதிரி பெரியவங்க சொல்றது, அதாவது சிந்தனையோ வாழ்ந்து காட்டிய அவர்கள் அவர்களுடைய அனுபவத்துல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டு நடப்பது அப்படிங்கறத பக்தி நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்வதை அப்படியே கேட்டு நடந்து கொள்வது ஒரு நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை வழி, அதுவே பக்தி நெறி. அப்போ இது வந்து அறியாமை அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் விளக்க வழி வாழ்தல் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்பிக்கை வழி. சரி, இப்போ அப்படி நடக்கல, நான் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கும் பொழுது அடுத்த தலைப்பு நமக்கு வந்துடுறது அலட்சியம், அறியாமை, அடுத்தது அலட்சியம் அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பால் வந்து முதல் முதல்ல வச்சு பொங்கிடுது அப்படின்னா அது அறியாமை. ஆனா ஒவ்வொரு தரமும் பாலை பொங்க விட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்பை துடைக்கிறதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணி ஒவ்வொரு தரமும் பண்ணினோம் அப்படின்னா அது அலட்சியம் தான். அப்போ எவ்வளவு வந்து நேரம் விரயம், பொருள் விரயம், அதெல்லாம் தான் சுவாமிஜி இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அறியாமையை கூட ஓரளவுக்கு நாம ஏத்துக்க முடியும், ஆனால் அலட்சியம் என்பது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அதெல்லாம் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டும் அடிக்கடி நடக்கிறதுன்னு வைங்களேன், அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது, உடம்புல ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை வந்துடும். இப்ப அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை வரும் பொழுது சினம், பகை, வெறுப்பு, கவலை அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பெயர்கள்ல நாம் எப்பவுமே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் இருப்போம். இப்போ முதல் இதுலயே பார்த்தோம், எந்த ஒரு செயலுக்கும் விளைவு அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறது தான். அப்போ இயற்கையினுடைய தத்துவமே அதுதான், செயலுக்கு ஏத்த விளைவை அது கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அப்ப எந்த எந்த ஒரு தவறும் பண்ணினோம் அப்படின்னா அது வாழ்க்கையில சிக்கல்களை உண்டு பண்ணும். இப்ப பாலை வந்து பொங்க வச்சுட்டோம் அப்படின்னா அது வீணாதான் போகும், அதுக்காக மறுபடியும் வந்து அது சரியா வந்துருமா, ஃபுல்லா பொங்கி வந்து வெளியில போச்சுன்னா போனது தான். அதே மாதிரி அது வாழ்க்கையில பல சிக்கல்களை உண்டு பண்ணும். அதே வந்து உடல்ல வந்து கோபம் அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்னா உடல்ல பல விதமான துன்பங்களை, அதாவது நோயும் அது ஏற்படுத்தும், துன்பத்தை கொடுக்கக்கூடியதா ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும். அப்போ சினம், பகை, வெறுப்பு, கவலை அப்படிங்கறதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்பத்தை தான் கொடுக்கும். நம்ம அதுவும் முன்னாடியே பார்த்தோம், எந்த ஒரு மனிதனுக்கும் இன்பம் துன்பம் அந்த ரெண்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா எல்லாருக்குமே என்னதான் வேணும், இன்பம் தான் வேணும். அப்ப இன்பம் வேணும் அப்படின்னா இந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற இந்த மூன்று நிலையிலிருந்து அவன் கொஞ்சம் வெளிப்படணும், அதை விட்டு விலகணும், அதற்கான பயிற்சி முறைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அது இதெல்லாம் வந்து ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த பேரறிஞர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்திருந்தியானா உனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்க சொல்லி கொடுத்தபடி வாழ்வதுதான் சிந்தனையோ வழிவாழ்வு அப்படின்னு. இப்போ இதுல இன்னொரு விஷயம், இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து ஏன் வந்து ஒரு மனிதனுக்கு உணர்ச்சி வயப்பட்ட நிலை இருக்கு அப்படிங்கறதையும் சுவாமிஜி சொல்றாங்க.
பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம் இந்த நான்குல தான் ரொம்ப பற்று ஜாஸ்தியாகி அவனுடைய எண்ணம் செயல் அத்தனையுமே வந்து நிறைய பொருள் சம்பாதிக்கணும், எல்லாரும் தன்னை தான் புகழணும், அதாவது புகழுக்கு மயங்கியாச்சு அப்படின்னா அந்த புகழே அவனை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. ஸோ அதே மாதிரி அதிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல ஒரு அதிகாரத்துல இருக்காரு அப்படின்னா இறையாற்றல் நமக்கு வந்து இந்த சமுதாயத்திற்கு சமூகத்திற்கு பணிவிட செய்வதற்காக எனக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் இந்த ஒரு உயர்ந்த நிலை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை நல்ல விதத்துல பயன்படுத்தணும். ஆனா உணர்ச்சி வய நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா அதை தவறான நிலையில பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி புல இன்பம் எல்லாமே வந்து அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கு இல்லையா. இன்பம் துன்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுல வந்து அளவு முறை மீறதோ அப்போ இன்பமே துன்பமாக மாறிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சுவாமிஜி ஒரு கவிதையில. இன்பம் துன்பம் என்பது என்ன என்ற கவிதையில பின்னாடி நமக்கு மறுபடியும் இதே சொல்லுவாங்க பார்க்கலாம். இப்போ இந்த நாளிலையும் வந்து ஒரு மனிதன் வந்து பொருள் அப்படிங்கிற பொழுது பேராசையெல்லாம் இல்லாம நிறை மனதோட வாழ கத்துக்கணும். அதே மாதிரி புகழ் என்பதுல உயர் புகழாக இருக்கணும். அவன் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு மனிதரை ஆக்கப்பூர்வமான வழியில மாற்றி அவர் வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில ஒருத்தர் வந்து தொண்டு பண்றாரு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா இவங்களால நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு அதுதான் உண்மையான புகழாக இருக்கும். அது அந்த அதாவது ஒரு நம்மளால ஒருத்தர் நல்ல நிலைக்கு வராங்க அவங்க நம்மள நினைச்சு பாக்குறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான புகழ். அந்த மாதிரியான புகழ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். ஆனா அதை விடுத்துட்டு இப்ப எல்லாம் இந்த போஸ்டர்ஸ் அடிச்சு ஓட்டுறது மீட்டிங் போட்டு பேசுறது ஒருத்தருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசும் பொழுது பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அன்பர்களையே பற்றியே பாராட்டி பேசுவதனாலேயே புகழ் தேடிக்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இதையெல்லாம் நாம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கும் பொழுது மகரிஷி அங்க மூணு விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லபடியா நம்ம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதி யுக்தி அனுபவம் அப்படிங்கிற ஒரு மூணு விஷயங்கள் சொல்றாங்க. இவருக்கு வந்து முன்னோர்கள் கண்ட தெளிவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுருதி அப்படிங்கிறது என்னன்னா புத்தகங்கள் படிச்சு அதன் வழியாக நம்மளுடைய அறிவு விளக்கத்தை பெற்றுக்கொள்வது. இப்ப நிறைய இப்ப நமக்கு வந்து சுவாமிஜி வந்து இந்த குண்டலினி யோக முறை அப்படிங்கறத நமக்கு வந்து அழகா தொட்டு உணர்த்தி முறையா நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா சிலர் வந்து அந்த முறைப்படி கிடைக்காம சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா புத்தகத்தின் வழியா கூட வந்து படிக்கணும் அப்படின்னு எல்லாம் படிச்சு முயற்சி பண்ணினவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அதை விட அந்த மாதிரி பிராக்டிக்கலா போகாம தியரட்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுருதி என்பது நமக்கு ஒரு நல்ல விளக்கம். இப்ப நமக்கு இந்த பாட புத்தகங்கள்லாம் இருக்கு. இப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்மளே தனியா படிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை வந்து விளக்கி சொல்வதற்கு ஒருத்தர் இல்லை அப்படிங்கும் பொழுது மக்கள் வந்து அறிஞர்கள் நமக்கு புத்தகத்தின் வாயிலாக இப்போ திருமூலருடைய திருமந்திரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம திருக்குறள் இதெல்லாமே புத்தகத்தின் வழியாக நம்ம படிக்கிறோம். அது உணர்ந்த அறிஞர்கள் நமக்கு வந்து அதை நமக்கு பொருள் எல்லாம் கொடுத்து விளக்கி எல்லாம் இருக்காங்க. அப்போ அது நமக்கு படிக்க படிக்க என்ன ஆகும் அதனுடைய தன்மைகள் நமக்கு அதனுடைய அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்துக்கள் நமக்கு தன்மையாக மாறிடும். இப்ப சுருதி என்பது புத்தகத்தின் வாயிலாக அல்லது நூல்களின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். யுக்தி அப்படிங்கிறது என்னன்னா அனுமானம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறைநிலையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரணமா வந்து இதுக்கு கற்பனை அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா கற்பனைங்கிறது ரொம்ப மேலோட்டமான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து அனுமானம் அப்படிங்கிறதும் யுக்தி அனுமானம் கற்பனை அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். ஆனா கொஞ்சம் அந்த அதாவது சொல்லும் போது கற்பனையா சொல்றாங்களோ அப்படின்னு கூட தோணும். ஆனா அப்படி அல்ல. இது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆறாவது அறிவை கொண்டு ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது மனமானது உள்நோக்கி நின்று அதற்கு அடிப்படையாக இறைநிலையோடு தொடர்பு கொண்டு அவனுக்குள்ள வரக்கூடிய சிக்கல்கள் அதாவது ஒரு மனிதனுடைய சிக்கல்களை எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஒரு தீர்வை அவன் உணரக்கூடிய ஒரு தன்மையை தான் அறிவாற்றலை யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான்
அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் சமைச்சிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது யுக்தி அப்படிங்கறத சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா கற்பனை, அவன் ஏதோ சொல்லுவாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை, அது ஒரு அனுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அனுமானம் அப்படிங்கறதும் சாதாரண விஷயம் இல்லை. இறைநிலையோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வை உணரக்கூடிய ஒரு தன்மை, ஒரு நுண்மையான அறிவு ஆற்றல் தான் யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி யோசிச்சு எடுத்துக்கொள்ள, அப்படியும் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கொஞ்ச நேரம் விட்டுடு, கண்ணை மூடி உட்காரு, உனக்குள்ளேயே ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் யுக்தி. கொஞ்சம் அப்படியே அமைதியான நிலையில, எப்பவுமே உணர்ச்சி வையப்பட்ட நிலையில நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சரியா வராது. அப்ப யுக்தி என்று சொல்லக்கூடிய நிலையில கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல் பண்ணினோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தீர்வை நமக்கு கொடுக்கும், அதுதான். அதே மாதிரி அனுபவம் அப்படிங்கிறது, இப்ப இது வந்து இந்த அனுபவம் அப்படிங்கிறது இப்ப சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாம் ஒவ்வொன்றுமே அவங்க வந்து அனுபவிச்சு அனுபவிச்சு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இன்பம் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம். இப்போ இப்போ இந்த மூணுமே வந்து இந்த என்ன சொல்லுது, இந்த சுருதி, யுக்தி, அனுபவம், இது எல்லாமே வந்து நமக்கு சிந்தனையாளர்கள் வந்து நமக்கு வந்து உணர்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுத்த இந்த இதுல வந்து நம்ம வாழ ஆரம்பிக்கணும். முதல்ல எதுவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அனுபவ ரீதியாக பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய உண்மையை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு அனுபவமாக மாறிடும். இப்போ நம்ம தவமே அப்படித்தானே, முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்புறம் தவம் பண்ண நமக்கு வந்து அனுபவமாக மாறிடுறது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் படிச்சு புரிஞ்சுண்டு பெரியவங்க சொல்றதையும் கேட்டு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த வேண்டாத விஷயங்கள் இல்லையா, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சியப்பட்ட நிலையிலிருந்து நம்மளால மாற முடியும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி மாறுறதுக்கு வேதாத்திரியத்துல என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுலேயும் அளவு முறையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அளவு அதாவது ஒரு ஞானிக்கு இலக்கணமே புலன் இன்பத்துல அளவும் முறையும் கடைபிடிப்பது தான் அப்படிங்கிறாங்க. துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அளவு முறையை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா ஒழுக்கம் என்பது நாம பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, இந்த டே ஒன்ல இருந்து எத்தனை மணிக்கு தூங்கணும், எப்ப எழுந்துக்கணும், எப்ப சாப்பிடணும், அது எல்லாமே ஒழுக்கத்தின் கீழே தான். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான், 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான், எது எது எத்தனை மணி நேரம் கழிச்சு பண்ணணுமோ அது மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில தான் நடக்கணும். அப்போ அது வந்து சிறுவர்களுக்கு தான், மாணவர்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவே கிடையாது, எல்லை என்பதே கிடையாது. அது நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை முதியவர்களுக்கும் அந்த ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை, கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கடைசி மூச்சு வரை நாம வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இப்ப ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம இப்ப சொன்ன இந்தந்த நேரத்துல இது எது செய்யணும் அப்படிங்கறது ஒரு ஒழுக்கம். நான் வந்து டைம் பிரகாரம் பண்ணுவேன் அப்படிங்கறது ஒழுக்கமாக இருக்கு நம்ம சொல்றோம். ஆனால் மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சாமியம் என்ன அப்படின்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காத நிலை என்பதை ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து அந்த மாதிரி கடைபிடிக்கணும் அப்படின்னா அது சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு உள்ள பாகுபாடு கிடையாது. மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய கடைசி மூச்சு வரை செய்யக்கூடிய ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஒழுக்கம். இப்ப இந்த ஒழுக்கத்தினால இன்னொரு என்ன சொல்லணும்னா, அறம் பொருந்திய ஒரு வாழ்க்கையை நாம வாழறது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒழுக்கம் வந்து அறத்தினுடைய ஒரு அங்கம். அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுக்கம் கடமை ஈகை அப்படிங்கிறது தான். இப்போ அறம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தானே வரணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். அதே மாதிரி ஐவகை கடமைகள் சொல்லுவாங்க, தன்னை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்க்கணும்,
சுற்றார் ஊர் உலகு என்று எல்லாத்துக்குமே நாம வந்து கடமை செய்யணும். ஒரு கடமை செய்யும் பொழுது இன்னொரு கடமை வந்து பாதிக்க கூடாது, ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வேதாத்திரியத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அறத்தினுடைய முதல் படி ஒழுக்கம், அடுத்தது கடமை, அடுத்தது ஈகை, இது எல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்னன்னா பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதையும் இங்க நாம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நல்லது செஞ்சா நமக்கு வந்து பாவம், அதாவது நல்லதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம்னா புண்ணியம், அல்லது செஞ்சா பாவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதுல வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் வந்து கடும் குற்றங்களாக பாவங்களாக கருதப்பட்டது. அதனாலதான் எண்ணம் சொல் செயல்களால அந்த ஒழுக்கம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து செய்யக்கூடாது. நம்ம அந்த ஒழுக்கத்தின் டெபினிஷன் பார்த்தோமே, அதே டெபினிஷனை தான் நமக்கு வந்து புண்ணியத்துக்கும் சுவாமிஜி சொல்றாங்க. எண்ணம் சொல் செயல் இவைகளால் எதனாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராது விழிப்போடு துன்பங்கள் நீக்கும் வகையில் செய்யப்படும் செயல்கள் யாவுமே புண்ணியம். இப்ப அங்க வந்து ஒழுக்கத்துக்கு என்ன செய்யணும்னா அது தனக்கு மட்டுமே சொன்னாங்க, நான் வந்து என்னை இப்படி எல்லாம் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஒழுக்கம்னு ஆச்சு. அதுவே இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுறது அப்படின்னா அந்த துன்பத்தை போக்கி நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கும் பொழுது அது புண்ணியமாக கருதப்படுகிறது. இப்ப சொல்லுவோம் இல்லையா, நான் யாருக்கும் ஒண்ணும் செய்யலப்பா, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் அப்படின்னா அது பாவமும் இல்ல புண்ணியமும் இல்லை. ஆனா இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா அது புண்ணியம் அப்படிங்கிறது தான். ஸோ சிந்தனையாளர்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது சுவாமிஜி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் எல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா, இந்த புத்தகங்கள் வழியிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னொருத்தருடைய அனுபவங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லும் பொழுது இவன் இதை சொல்றானே, இவன் இதை கடைபிடிக்கிறானா அப்படின்னு நம்ம முதல்ல கேட்போம். ஏய் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம், முதல்ல நீ செய்யறியா பாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது மாதிரிதான் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் நமக்கு வந்து அந்த அவங்க சொல்லக்கூடிய கருத்துல ஈடுபாடு அதிகமா ஆகும். ஸோ இப்ப நமக்கு வந்து இப்ப சுவாமிஜியோட லைஃபே எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு வந்து இறையாற்றலுடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையவே நமக்கு வந்து ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டங்கள் வந்து தன்னை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால சந்தர்ப்பங்களாக எப்படி எல்லாம் தன்னை உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப சுவாமிஜியினுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் சொன்ன விஷயங்களையும் நம்ம முழுமையா கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றது. அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தையும் யாரு சொல்றாங்களோ அவங்கள பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது அவங்க சொன்ன சிந்தனை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமும் முயற்சியும் வரும் அப்படிங்கிறது சுவாமிஜியினுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி நாம வந்து யாரை பத்தி நினைக்கிறோம், யாரை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் கூட சுவாமிஜி வந்து இயல்பு ஊக்க நியதி அப்படிங்கிற ஒரு இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகான ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படிங்கிறது. சோ இதுல என்னன்னா அந்த யாரு நமக்கு எந்த கருத்தை சொல்றாங்களோ அவங்களை நாம வந்து அடிக்கடி நினைக்கும் பொழுது அவர்களுடைய தன்மையாகவே நாம வந்து மாறிடுவோம் அப்படிங்கிறது தான். அப்ப சிந்தனையாளருடைய வாழ்க்கை முறையை வந்து நாம அப்படியே தெரிஞ்சுட்டு அவருடைய பிறப்பு, அவருடைய தாய் தந்தைகள், அவங்களுடைய இளம் பிள்ளை பிராயம் பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாங்க, அவங்களுடைய கல்வி முறை, அப்புறம் அவங்க பெற்ற அனுபவங்கள், அவங்களுடைய ஆசான், அப்புறம் அவங்களுக்கும் ஆசானுக்கும் இருந்த உறவு, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கடைபிடிச்சாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, இதையெல்லாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இவ்வளோ கஷ்டத்துலயும் நமக்கு இவ்வளவுலாம் பண்ணிருக்காங்களா இல்ல அப்படி தோணும், இல்ல இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருந்து இப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம பட்டி
பட்டணத்தாரெல்லாம் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படி சட்டுன்னு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் உதறிட்டு வெளியில வந்துட்டார் அப்படின்னு சொல்றோம். கௌதம புத்தா வந்து அப்படிதான் சொல்றோம். அது மாதிரி அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் தெரிஞ்சதுனாலதான் நமக்கு அவங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்க முடியறது. அதனாலதான் இங்க வந்து சுவாமிஜி நமக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இது வந்து நமக்கு சில பேருக்கு தோணும், இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சொந்த விஷயம், இதையெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனா ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லும் பொழுது அதை நாம புரிந்து கொண்டோம் அப்படின்னாதான் அந்த ஒரு தன்மை அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக நாம எடுத்துக்க முடியும். அது ஒருத்தரை வந்து நம்ம மனசுல முழுமையா ஏத்துக்கல அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும் போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுபவிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் பொழுதுதான் அவங்க சொல்ற விஷயத்தை நாம ஏத்துக்க முடியும். இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்கு, குருவில்லாத சிந்தை பாழ் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால நாம ஒரு விஷயத்தை ஒருத்தர் கிட்டே கேட்டுக்கிறோம் அப்படின்னா அவரை வந்து குருவாக பாவிச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம நம்மளுடைய இதோட அப்படியே இணைத்து கொண்டோம் அப்படின்னாதான் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ சிந்தனையாளர்களோட அது ஒரு ஒரு ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம், ரிசெப்டிவிட்டி, அது நமக்கு எளிமையாக வரும் அப்படிங்கிறது தான். ஸோ சிந்தனையாளர்களுடைய வாழ்க்கை முறையும் இயற்கை நிகழ்ச்சிகள்ல ஒண்ணுதான். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு பல இயற்கை பல அரிய கருத்துக்களை நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ சிந்தனையாளருடைய சிந்தனைகள் மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓ இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வரும். ஏன்னா யாரை நாம வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறோமோ அவங்கள மாதிரியே வாழணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அதைதான் நமக்கு அந்த பாடல்லையும் சொல்றாங்க இல்லையா, எப்பொருளை எச்செயலை எங்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையா நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும் அப்படின்னு. அப்போ யாரை நம்ம அடிக்கடி நினைக்கிறோமோ அவங்க தன்மையாகவே நம்மளுடைய உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணும், இது இயல்பூக்க நியதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எடுத்துக்காட்ட நமக்கு வந்து மகாத்மா காந்தியோட ஒரு வாழ்க்கையை நமக்கு இங்க கொடுக்குறாங்க. அவர் வந்து ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்துட்டு உண்மையே பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வராங்க இல்லையா. அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய நீதி கதைகள் இதெல்லாமே இயல்பூக்க நியதியினுடைய தன்மைகளாக அவங்களை நல்லவங்களாக வளர்க்கறதுக்கு அதெல்லாம் உதவும் அப்படிங்கிறது தான். இதுல சீர்திருத்தம் அப்படிங்கிறதுல ஒரு கவிதையோட சுவாமிஜி இதை நிறைவு பண்றாங்க. சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் மூன்றும் சிறப்பான செல்வ வளம் வாழ்வின் வளம் நல்கும். விந்தை பல அடங்கியுள்ள இயற்கையை மனிதன் விழிப்புடனே ஆக்கமுறை கண்டு பயன் ஆக்க நிந்தையுள்ள குற்றங்கள் ஏழ்மை அறியாமை நில உலக மக்கள் வாழ்வில் நீக்கி உழைத்து உண்டு அந்தமில்லா இயற்கை வளம் அழகு அனைத்தும் மக்கள் ஆனந்தமாய் ரசித்து அமைதி வாழ்வு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் மூன்றும். நம்ம வந்து இன்னைக்கு சீர்திருத்தம் அப்படிங்கறத பார்த்தோம், சிந்தனையோர் வழிவாழ்தல் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இதுல வந்து என்ன முக்கியமா அப்படின்னா அதுல சிக்கனம் அப்படிங்கறதையும் நாம கொண்டு வரணும். அப்போ மூன்றும் சிறப்பான செல்வம் வளம் வாழ்வின் வளம் நல்கும். இப்ப இது மூணுமே ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அப்பப்ப என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதை சிந்திச்சு சீர்திருத்தம் பண்ணிட்டு சிக்கனமான வாழ்க்கை வாழணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா விந்தை அது வந்து விந்தை பல அடங்கியுள்ள இயற்கையை மனிதன் விழிப்புடனே ஆக்கமுறை கண்டு பயனாக்க நிந்தையுள்ள குற்றங்கள் ஏழ்மை அறியாமை. இப்போது இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா ஏழ்மை அறியாமை அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நில உலக மக்கள் வாழ்வை நீக்கி அப்படிங்கிறாங்க. அதாவது நாம வந்து ஒவ்வொருத்தரும் சிக்கனமா வாழணும்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல குற்றங்கள்ல ரெண்டு என்னன்னா ஏழ்மை. அப்போ அந்த ஏழ்மை அப்படிங்கறதே நம்ம மாற்றிடலாம். நம்ம அடுத்து வரக்கூடிய தலைப்புகள் எல்லாம் பார்க்க போறோம், பொருள் துறையில் சமநீதி அப்படிங்கறதெல்லாம். அப்போ மக்களுடைய வாழ்க்கையில அந்த ஏழ்மை அப்படிங்கிறது மாறிடும். அறியாமையெல்லாம் நீக்கணும். ஏன்னா சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அறியாமை அப்படிங்கறதும் இருக்காது. அப்போ அந்த ஏழ்மை அறியாமை இல்லை அப்படின்னாலே உலக மக்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்ல, நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உழைப்பால் மட்டுமே வாழணும் அப்படிங்கிற ஐந்து ஒழுக்க பண்பாட்டில முதல் அதுதான். ஒவ்வொருவரும் உழைத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு ஒவ்வொருத்தரும் வந்துருவாங்க. அப்போ இந்த இயற்கை வளம் அழகு அத்தனையுமே மக்கள் வந்து ஆனந்தமாய் ரசித்து அமைதி வாழ்வு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இயற்கையில எங்கும் இருப்பது என்னன்னா ஆனந்தம் மட்டும்தான். இயற்கையில நிறைந்து இருப்பது அன்பும் கருணையும் தான். அதை ரசிக்க கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்குள்ள சிந்தனை தெளிவு வரணும். இப்ப சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் இதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய பாடத்தொகுப்பாக நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மெய்ப்பொருள் உணர்ந்த பேரறிஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சில மயக்க நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்பு நிலை கொண்டு வரதுக்காக பல திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும். அதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களாக சுருதி, யுக்தி, அனுபவம் அப்படிங்கறத நாம எப்ப எது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறையில தெரிஞ்சுக்கலாம். சிலதை புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், சில யுக்தி மூலமாக, சிலவற்றை அனுபவம் மூலமாக கொடுத்தது எல்லாம் நாம வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இன்னைக்கு வாழ்ந்து கண்ட பெரிய பேரறிஞர்கள் அனுபவங்களாக கொண்டதாக இருக்கு. இது இந்த ரெண்டு தலைப்போட இன்னைக்கு நாம நம்மளுடைய வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ இதுல வந்து நமக்கு முக்கியமா இரண்டு மதிப்பெண்கள் கொடுக்க ஒரு கேள்வி, அல்லது முழுமையாக இது ரெண்டும் கம்பைன் பண்ணியே எழுதக்கூடிய ஒரு தன்மையை நாம வளர்த்துக்கலாம். கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை அது படித்தோம் அப்படின்னா அது ரெண்டு எப்படி கம்பைன் பண்ணி இதில் சில கருத்துக்கள் அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இதுலேயும் எழுதக்கூடிய ஒரு நிலை இருக்கும், அப்படி எழுதிக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இது எனக்கு கேள்விகள் இருந்தால் தொடரலாம். பழுவமலை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பழத்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா.